தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஆக்ட்ரஸாக இருக்கவங்க தான் நயன்தாரா அவர்கள். தன்னோட திறமையால் தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக நயன்தாரா நடித்த எந்த மூவிஸுமே சரியாக போகல. அவங்களோட 75வது மூவியான அன்னபூர்ணி படத்தை நயன்தாரா ரொம்ப நம்பியிருந்தாங்க. ஆனால் அந்த படமும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அதனால நயன்தாரா ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. நயன்தாரா இப்போ டெஸ்ட், மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960 அப்படின்னு ரெண்டு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நடிச்சிட்டு இருக்க டெஸ்ட் மூவி 2024 சம்மருக்கு ரிலீஸ் ஆகும். இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் நயன்தாரா சசிகுமார் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாங்க அப்படினு சொல்லப்படுது. சசிகுமார் 2008ல சுப்பிரமணியபுரம் படம் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் ஆடியன்ஸ் அந்த படத்தை பயங்கரமா கொண்டாடுனாங்க. அதுக்கப்புறம் அவர் 2010ல ஈசன் படம் டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்துக்கு அப்புறமா சசிகுமார் எந்த படமுமே டைரக்ட் பண்ணல. படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. சோ அவரு பல வருஷம் கழிச்சு நயன்தாராவோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணி டைரக்ஷன்ல கம்பேக் கொடுக்க போறாரு. இந்த மூவி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவியா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் டைரக்ட் பண்ண சுப்பிரமணியபுரம் படத்துல சுவாதி ரோலுக்கு நயன்தாராவை தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு சசிகுமார். சில காரணங்களால நயன்தாரா அந்த மூவியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பல வருஷம் கழிச்சு சசிகுமார் டைரக்ஷன்ல புது படம் நடிக்க போறாங்க நயன்தாரா. நயன்தாரா வச்சு சசிகுமார் டைரக்ட் பண்ண போற அந்த படம் எந்த ஜானர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழ ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சினிபப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.